நடிகர் முத்துக்குமார் குக்குவித்து கோமாளி சீசன் த்ரீல இருந்து எலிமினேட் ஆனது நிறைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த ஒரு நிலையில சுனிதா நடிகர் முத்துக்குமார் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமை இறுதி வரைக்கும் பாருங்க. குக்குவித்து கோமாளி சீசன் த்ரீல போன வாரம் நடந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல நடிகர் முத்துக்குமாரோட பேர் ஆன சுனிதா ரொம்ப அழகா உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ட்ரை பண்ணி நடிகர் முத்துக்குமார் எலிமினேட் ஆயிட்டாரு. இந்த ஒரு நிலையில சுனிதா அட்வான்டேஜ் வின் பண்ண கிரேஸ் முத்துக்குமாரோட சேஞ்ச் பண்ணது அவருக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த வாழைத்தண்ட குக் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நிறைய குக்ஸ் கிட்ட ஐடியா கேட்டு ஒரு வழியா அந்த டிஷ் ரொம்பவே நல்லா பண்ணி இருந்தாரு. நாங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு போவோம்னு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா மத்த டிஷ் எல்லாம் அதை விட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நாங்களும் கிரேஸ் அக்காவும் ஃபேஸ் ஆஃப்ல குக்கிங்க்கு வரும்போது ஃப்ரீ ஸ்டைல்ல குக் பண்ணலாம்னு சொன்னாங்க. முத்துக்குமார் அண்ணா ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து ரொம்ப அழகா குக் பண்ணாரு. அதுல ஒரு பிரவுனி கேக் பண்ணி எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஆனா கிரேஸ் அக்காவும் சூப்பரா பண்ணியிருந்ததனால அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. முத்துக்குமார் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எனக்கு முத்துக்குமார் அண்ணா எலிமினேட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருக்கணும், அவங்க பார்க்காத ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப ஜாலி டைப், மேலும் அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா நடிகர் முத்துக்குமார பத்தி சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.